என் பேர் கலைவாணிங்க. எங்கள் ஊர் வந்து வெள்ளித்திருப்பூர், ஈரோடு மாவட்டம், பவானி வட்டம், பட்டலூர் கிராமம், வெள்ளித்திருப்பூர் கிராமத்தில் இருக்கோம். கடந்த ஒரு 15 வருஷ காலமாக நாங்கள் இந்த இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து ரசாயனம் போட்டு போட்டு எங்கள் காடில் சரியாக விளைச்சல் இல்லாமல், ரொம்ப மாட்டுத்தன்மையாக இருக்கிற மாதிரி வந்து சரியாக விளைச்சலே இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் மயிலாடக வேளாண் அறிவியல் மூலமாக பயிற்சி வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எப்படி பஞ்சகாவியம் எப்படி பண்ணுறது, மூடாக்க எப்படி பண்ணுறது, இதெல்லாமே எங்களுக்கு எல்லா பயிற்சியும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் இயற்கை விவசாயத்தை ஆரம்பித்தோம். ஆரம்பித்ததில் ஃபஸ்ட்டு நாங்கள் பஞ்சகாவியம் தான் பயன்படுத்தினோம். அதை பயன்படுத்தி நாங்கள் விவசாயம் பண்ணும்போது ஓரளவுக்கு எங்களுக்கு அது திருப்தியாக இருந்தது. அதுக்கப்புறமா பயிர் நல்லா வருதுங்கிறதுக்காக மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பூமியை அதிகப்படுத்தி முழுமையாக இயற்கை விவசாயத்துக்கு வந்தோம். இப்போ வந்து விவசாயம் நல்லா இருக்குது. நஞ்சில்லாத உணவாக கொடுக்குறோங்கிற ஒரு மன திருப்தி எங்களுக்கு இருக்குது. விவசாயத்தில் வந்து நல்ல மகசூல் கிடைக்குது, செலவு கம்மியாகுது, ஆள் பற்றாக்குறை கம்மியாகுது. எங்களுக்கு இந்தியாவுக்கு தேவையான பொருட்கள் எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேங்க. 5 கிலோ சாணி, மேலே மாட்டு சாணி, 5 கிலோ 5 லிட்டர் கோமியம், 2 லிட்டர் பால், 2 லிட்டர் தயிர், 1/2 கிலோ நெய், 15 நல்ல பழுத்த பூவும் பழம், 15 வெல்லம் வந்து 2 கிலோ, இளநி வந்து 1-3 லிட்ரு, பழைய சோத்து புளி தண்ணி வந்து ஈஸ்ட்டு, நாங்கள் வந்து ஈஸ்ட்டு சேர்க்கறது இல்லைங்க, ஈஸ்ட்டுக்கு பதிலாக பழைய சோத்து புளி தண்ணி 2 லிட்ரு சேர்த்துக்கிறோம். அந்த லிட்ரு புளி தண்ணி இதையெல்லாம் கலந்தோம்னா நம்ம பஞ்சகாவியம் 20 நாளில் பஞ்சகாவியம் தயாராகிடும். அந்த பஞ்சகாயை தயார் பண்ணுறது ஒன்றா ஒரு மண்பானையாக இருக்கணும், இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் பாத்திரமாக இருக்கணும். இல்லை வெறும் வேறு இண்டாலியாக இரும்பு பாத்திரங்களில் போட்டால் அது கெட்டுடும். அதனால் இந்த பிளாஸ்டிக் கேனில் சாணியும் கோமியமும் போட்டிருக்கேன். பஞ்சகாயை தயார் பண்ணுறது அந்த பிளாஸ்டிக் கேனில் 5 கிலோ சாணியில் 1-2 கிலோ சாணி எடுத்து அந்த 1/2 கிலோ நெய்யை நல்லா சாணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி 1-2 நாளைக்கு அப்படியே வச்சிடணும். மற்ற சாணி கோமியத்தெல்லாம் பிளாஸ்டிக் கேனில் கலந்துக்கலாம். அது கூட வாழைப்பழம், பால், தயிர், இந்த ஜாகிரி, இந்த வெல்லம் இதெல்லாம் நல்லா பிணைஞ்சிட்டு அது கூட கலந்துக்கலாம். அந்த கோமியத்தையும் சாணி கூடயே கலந்துக்கலாம். நம்ம கலந்துட்டு பழைய சத்து புளி தண்ணி, இதை 1-2 நாள் கழித்து பழைய சத்து புளி தண்ணியில் அதில் இளநி இதெல்லாம் கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு அப்புறம் கடைசியாக அந்த 10 நாள் கழித்து இந்த மற்றது எல்லாம் ஒன்றா கலந்து வச்சுட்டு டெய்லி காலையில் 1-20 கடிகார முள் மாதிரி 1-20 சுற்று, சாயந்தரம் 20 சுற்று இப்படி சுற்றி வச்சிடணும். 1-5 லிட்ரு தண்ணி கூட நம்ம தேவைப்பட்டால் 5 லிட்ரு தண்ணி கலந்துக்கலாம். அதில் கலந்துட்டு ஒரு டேங்குக்கு உங்களுக்கு 250 மில்லி போதுமான தெளிப்புக்காக போதுமான, இது வந்து பயிர் நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்காக இந்த பஞ்சகாவியம் நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி இந்த பஞ்சகாவியம் வந்து 100 லிட்ரு தண்ணியில் 2-3 லிட்ரு பஞ்சகாவியம் கலந்து நீர் தண்ணி பாய்க்கும்போது நிலத்துக்கும் விடலாம். மண்புழு நல்லா பெருகும், மண் வந்து நல்ல வளமாக இருக்கும். நிலத்துக்கும் விடலாம், ஸ்ப்ரேவும் பண்ணலாம். பயிர் வளர்ச்சி முக்கிய நமக்கு அது பயன்படுது. இந்த பூச்சி விரட்டிக்கு வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்ம வேஸ்ட்டு நினைக்கக்கூடிய எத்தனை தலைங்களையும் நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, புளிப்பு இது மாதிரி தலைகளில் 5, அதாவது கசப்புங்கிற வகையில் உங்களுக்கு வேப்பந்தலை போட்டுக்கலாம். அப்புறம் உவர்ப்புங்கிறதுல சீத்தாப்பழத்தலை, அப்புறம் பாலத்தலை இந்த மாதிரி தலைங்களில் அந்த தலையை போடலாம். அப்புறம் சோத்துக்கத்தாலைன்னு சோத்துக்கத்தாலை பயன்படுத்தலாம். அப்புறம் ஆடாதடை, துளசி, தும்பை, குப்பைமேனி தலை இந்த மாதிரி தலைகள் எல்லா தலைகளையுமே நம்ம பயன்படுத்தலாம். ஒரு முறை நம்ம அதை பயன்படுத்தும் போது அந்த தலைகளை வந்து அடுத்த முறை நம்ம அதை பயன்படுத்தும் வேறு 5 தலையை நம்ம அதை பயன்படுத்தணும். இந்த மாதிரி மாறி மாறி பயன்படுத்தினா தான் அந்த பூச்சிக்கு வந்து மறுபடியும் அதுக்கு வந்து அண்டாது. ஒரே தலையை பயன்படுத்தினாலும் மறுபடியும் அதுக்கு வந்து அந்த தலையை ருசி கண்டுடுச்சுன்னா மறுபடியும் அது அதே அதுலேயே வரும். அதுக்காக தலையை மாற்றி மாற்றி நம்ம போடணும். பூச்சி வெரைட்டிக்கு வந்து ஆடு மாடு கடிக்காத தலைகள் 5 வகை, ஒவ்வொன்றையும் 2 கிலோ எடுத்து நல்லா இடித்து ஒரு பிளாஸ்டிக் கேனில் போட்டு 5 லிட்ரு தண்ணி, 5 லிட்ரு கோமியம், 1-2 கிலோ சாணம் போட்டு நல்லா கலக்கி வச்சிட்டோம்னா டெய்லி அதை கலக்கி விடணுங்க. கலக்கி விடும்போது ஒரு உங்களுக்கு 1 வாரம் அல்லது 10 நாளுக்குள்ளே அந்த தலையெல்லாம் நல்லா மக்கி நல்லா குழம்பு மாதிரி ஆயிரும். அந்த பூச்சி விரட்டி வந்து பஞ்சகாவிய ஸ்ப்ரே பண்ணி 20 நாள் கழித்து இந்த பூச்சி விரட்டி வந்து டேங்குக்கு 250 மில்லியை போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம்.
அதாவது பூச்சி வந்து தான் நம்ம பூச்சி விரட்டி அடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. வராதுக்கு முன்னாடியே மூணு தடுப்பு இதாக வந்து நம்ம அதை அடித்து விட்டோம்னா பூச்சிங்க வந்து அண்டாது, அந்த செடிகளில் வந்து பூச்சி அண்டாது. அதுக்காக நம்ம அந்த பயிர் பூச்சி விரட்டி நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் பூச்சி விரட்டிக்கு அப்புறம் நல்லா பூக்கிற சமயமாக வரும். அந்த பூக்கிற சமயத்தில் இந்த பூங்கள்லாம் கொட்டாமல் இருக்கிறதுக்காக அரப்பிளச்சாறு நம்ம தயார் பண்ணி தெளிக்கிறோம். அந்த அரப்பிளச்சாறு எப்படி தயார் பண்ணுறதுன்னா, இந்த அரப்பு தழைங்க வந்து ஒரு 2 கிலோ, நல்ல புளித்த மோர் வந்து ஒரு 2 லிட்ரு, 2 கிலோ 2 லிட்ரு தயிரை நல்லா ஒரு 5 லிட்ரு தண்ணி ஊற்றி சிலுப்பிட்டு இந்த அரப்பு தழையை நல்லா அரைச்சி நல்லா மைய போல் அரைச்சி அதை கலந்து ஒரு நாளைக்கு வச்சுருக்கணும். ஒரு நாளைக்கு வச்சுருந்துட்டு அடுத்த நாள் வந்து டேங்க் 1 லிட்ரு வந்து கலந்து தெளித்தோம்னா அந்த பூ வந்து கொட்டாது, பிடிக்கிற போல் நல்லா பிஞ்சுழுவும், நல்லாயிருக்கும், கொட்டாமல் இருக்கிறதுக்காக. அது இப்படி நம்ம மாறி மாறி பயிர் நோய் வரணும், அது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடிக்கணுங்கிறது இல்லாமல் முன்னெச்சரிக்கையாக நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய செடிங்களுக்கு வரும், செடிங்க நல்லாயிருக்கும், நமக்கு மகசூலும் நல்லாயிருக்கும். இது மாதிரி நிறைய இயற்க விவசாயங்கிறது ஒரு சின்ன விஷயமே இல்லை, அது ஒரு பெரிய கடன். அதில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய நாம் என்னென்ன நம்ம விவசாயிக்கு தேவையில்லைன்னு அழிக்கிற பொருள் அத்தனையுமே நமக்கு விவசாயிக்கு உபயோகமான ஒரு பொருளாக தான் நம்ம அதுக்கு மாறுது. எல்லாம் முக்கால்வாசி பார்க்க போனால் மூலிகை பொருளாக தான் அது நமக்கு பயன்படுது. அதை வந்து எதையுமே வேஸ்ட்டு பண்ணாமல், எதையும் நமக்கு இது வேஸ்ட்டுன்னு தூக்கி எறியாமல் அதை அத்தனையும் நம்ம பயன்படுத்தணும்னா எல்லாமே நமக்கு காட்டுக்கு நல்ல வளமாக கொண்டு வரலாம்.